ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சொந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர் போட்டிருக்கான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் எப்படி மைனிங் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 10 காயின் தராங்க. அண்ட் நீங்கள் மைனிங் பண்ண பண்ண அதிகமாக தருவாங்க, இன்வைட் பண்ணவும் உங்களுக்கு வேறு சேர்த்துருவாங்க. ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சின்ன ப்ரோஸ் பண்ணி வேறு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க போய் வீடியோக்கில் போகலாம். ஸோ அந்த சைன் அப் லிங்க் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்து கூகுளுக்குள்ளே போயிட்டு, ஸோ இல்லைனா பண்ணி ஜஸ்ட் கோடு இன்வைட் கோடு காப்பி பண்ணிட்டு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா கெட் ஆப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ளே ஸ்டோரில் போயிடும். இல்லை நீங்கள் தனித்தனியாக கூட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டெவலப் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த இன்வைட் கோடி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் வேல்ட்டு கொடுத்துட்டு சொல்லி நீங்கள் நியூ ஆர் வேல்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க இதுக்குன்ட்டு. ஸோ ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு கிரியேட்டிவ் வேல்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் 12 வேர்ட்ஸ் பேசிக்கி நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் மறக்காமல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபேஸ்கி நீங்கள் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கணாப்பேனாக இருக்கோ நீங்கள் வந்து என்ன ஆர்டரில் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட், இப்போ நீங்கள் உள்ள போனது பார்த்தா இல்லை ஆர்டர் அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். நான் அதில் டிலே பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்விடேஷன் கோடு வந்து அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்விடேஷன் கோடு வந்து கீழே காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்களோ ஸோ அதில் இருக்கும், நீங்கள் அதோட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் சைன் அப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனோட பர்மிஷன் கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு மட்டும் ஆன் பண்ணிவிட்டு லாகின் மட்டும் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதை சைன் அப் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். அப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் கீ ஷோ ஆகும். அது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும், அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே வந்து லாகின் பேஜ் கொடுக்க வேண்டியதான். ஸோ லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் வச்சு பண்ணலாம், இல்லை அந்த ப்ரைவேட் கீ காப்பி பண்ணிங்களா ஸோ அதை வச்சுக்கும் லாகின் பண்ணலாம். நான் ப்ரைவேட் கீ வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூ கேன் மைனின்னு சொல்லி 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து மைன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம அது கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட ஜென்டரை வந்து கொடுத்துக்கோங்க. தென் இங்கே இருக்க சில விஷயம்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பண்ணி ஆகணும். ஸோ ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ட்விட்டருக்கு போய் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. பேக் வந்து நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ரைட், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஷன் பட்டன் இருக்கும்ல, அதில் கொடுத்து நீங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான இது வரும், லிங்க் வரும். அது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணி எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தினா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணி வச்சு அடுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் டாஸ்க்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா மேலே டெலகிராமுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்ட்டு, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது பண்ணிட்டு தான் பார்த்தா வந்து அவங்க டெலகிராம் அஃபிஷியல் பேஜுக்குள்ள போவோம். ஸோ அதில் ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து அதோட பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் திஸ் பாட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் மாதிரி காட்டுதில், ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த பாட்டுக்குள்ளே போனவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு முடிஞ்சுனா அது ஒரு யூஐடி கொடுப்பாங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ ஆட் ஓடும், நீங்கள் இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே ஆட் ஓடும், இல்லை கொஞ்சம் ஆட் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அது ஆட் ஃபுல்லாகவே ஓடுற மாதிரி இருக்குது, நடுவில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ATPO காயின் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணதுக்கான போனஸ் நீங்கள் வெரிஃபை பண்ண தான் உங்களுக்கு தருவாங்க. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு மைன், அந்த 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்துடும். ஸோ மேலே டிக் மார்க் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு எனக்கு. ரைட், இப்போ வந்து நான் மைன் பண்ண போகிறேன். ஸோ டேப் இயர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக நம்ம 6 ஹவர்ஸ் வந்து மைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் மைன் பண்ண தோணுதோ நீங்கள் அதை கொடுத்து பண்ணிக்க வேண்டாம். நான் இப்போ 8 ஹவர்ஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ அகைன் ஃபுல் ஆட் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் மைனிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. யூ கேன் கலெக்ட் இது குத்துறா வந்து நார்மலாக பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்கல. ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன். ரைட், இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனிங் ரேட்டு இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டாவில் மைனிங் பண்ணலாம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பாருங்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 5 டைம் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து போனஸே வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அவங்க அதாவது 5 டைம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும், மைனிங் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த போனஸ் ரேட்டு ஒர்க் ஆகும். அண்ட் ஆக்டிவாக இருந்தால் நமக்கு மைனிங் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மைனிங் பண்ண வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டேப் இயர் கிளைம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவருக்கான கிளைம் தான் அது. ஸோ 0.05 காயின். ஸோ 6 ஹவர்ஸுக்கு மாற மாதிரி எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகைன் கலெக்ட் பண்ண டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 8 ஹவர்ஸ் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மைனிங் நான் வந்து பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து டைம் இதில் மாற்றலாம் நீங்கள். இப்போ பாருங்க டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும். ஸோ மேலே ஒரு ரைட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கிளாக் சிக்னல் இருக்குது, நம்மளை போய் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ டிஃபால்ட்டாக வைக்கிறதுனா டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒன்ஸ் நீங்கள் அந்த மைனிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மைனிங் டைம் பண்ண முடியும். பாருங்கள், நான் கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரன் ஆகிட்டு இப்போ மாற்ற முடியும் சொல்கிறாங்க. ஸோ மைனிங் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இந்த டைம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைன் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு நான் மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மதுரை ஸ்டேடியம் நான், பாய்.